Hi friends, welcome to திருநெல்வேலி சமையல். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா தக்காளி சாதம் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு அஞ்சாறு தக்காளி எடுத்துறோம், ரெண்டு பெரிய வெங்காயம், ரெண்டு பச்சை மிளகாய், கொத்தமல்லி இலை, இஞ்சி பூண்டு விழுது, ஒரு கப் தயிர் எடுத்துறோம். ஒரு குக்கர்ல கொஞ்சமா ஆயில் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் சோம்பு, கால் டீஸ்பூன் ஜீரகம், வெட்டி வச்சிருக்க வெங்காயம், பச்சை மிளகாய், பட்டை கிராம்பு, பிரியாணி இலை ஒன்று, இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணுறோம். நறுக்கி வச்சிருக்க தக்காளி, கால் ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள், மஞ்சள் தூள் அதிகமாக போட்டிங்கன்னா உங்களுக்கு கலர் மஞ்சளாக கிடைக்கும், நல்லா மஞ்சள் தூள் கம்மியாக போடுங்க. ஒரு கப் தயிர் ஆட் பண்ணுறோம். ஒரு கிளாஸ் அரிசி எடுத்துருக்கோம், ரெண்டு கிளாஸ் தண்ணி விடுறோம். உப்பு தேவையான அளவு, கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை தூவி விட்டுடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு விசில் அடித்ததும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு. ரெண்டாவது விசில் அடிக்க போகும்போது நம்ம ஆஃப் பண்ணிட்டோம், பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரி அழகாக இருக்குன்னு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சூப்பரான தக்காளி சாதமும் தயிர் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.